முருகப்பெருமானுடைய சிறப்புகளை போற்றும் வண்ணமாக அவருக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து முருக திருப்பணிக்கு என்றே தங்களை அர்ப்பணித்து கொண்ட 16 சிறப்புக்குரிய விருதாளர்களுக்கு விருது வழங்கி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று மிக சிறப்பாக பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் விருதாளர்கள் அனைவரும் இங்கு உரையாற்ற இயலாத காரணத்தினால் அவர்கள் அனைவரின் சார்பாக போகர் விருது பெற்ற ஐயா அவர்கள் டாக்டர் சிவராமன் அவர்கள் தற்போது விருதாளர் அனைவரினுடைய சார்பாகவும் ஏற்புரை வழங்கி இந்த விருதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராளுமைகள், சன்னிதானங்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு உலகிலேயே முதல் முறையாக ஆகச்சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பெரும் ஆசியுடன் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களின் 6 மாத கால அயராத உழைப்பும் 2 நாட்களாக கண்துஞ்சாமல் பணியாற்றி மிகச்சிறப்பாக இன்று நடைபெறுகிறது. அவரோடு இணையாக நின்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அறநிலையத்துறை மற்றும் பிற பல்வேறு துறையின் உயரதிகாரிகள் அத்தனை பேரும் இணைந்து மிகச்சிறப்பாக உலகமே வியக்கும்படி இப்படியான ஒரு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில், இந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு தமிழுக்கும் அறத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் முருகப்படி செய்து கொண்டிருக்கின்ற 16 பேராளுமைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெகுமதியான இவ்வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒரு விருதை வழங்கி கௌரவித்த அத்தனை இந்த துறை சார்ந்த ஆளுமைகள், ஆசி வழங்கிய சன்னிதானங்கள், இதற்கு மிக சிரமமெடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்த பல்வேறு ஆளுமைகள், அத்தனை பேருக்கும் அத்தனை விருதாளர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருத்தணி திருக்கோயில் அரங்காவலர் திரு மோகன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள்.